ஸ்வீட் கார்ன் புலாவ் செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். 1-4 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ முதல்ல இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இது கூட இந்த 4 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் இந்த ஸ்வீட் கார்னையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப்புங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் நான் இன்னைக்கு 1 கப் பாலும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கொத்தமல்லி தழையையும் சேர்த்துக்கலாம். குக்கரை இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சாதம் உடஞ்சிராமல் இருக்க இந்த ஓரத்துலேருந்து எடுத்து விடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.